தளபதி அவர்களை பத்தி தாங்க. தளபதி அவர்களை பத்தி இப்ப அடுக்கடுக்கான விமர்சனங்கள் எக்கச்சக்கமா எழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே விமர்சனத்தை சந்திச்சுக்கிட்டு தான் வராரு. ஆனா அவருக்கு விமர்சனம் புதுசு இல்லைனாலும் இது வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கும்படியா இருக்கிற விமர்சனம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம தளபதி அவர்களை பத்தி நிறைய விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமான விமர்சனமா இது கருதப்படுது. அது என்ன விமர்சனம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ரொம்பவே முக்கியமான டாப் ட்ரெண்டிங் நடிகர்களில் முதல் இடத்துல இருக்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்கள். இவர் வந்து லியோ படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் கூட த்ரிஷாவும் இன்னும் சில முக்கியமான நட்சத்திரங்களும் நடிச்சுக்கிட்டு வர்றது இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருந்தது. அதில் நம்ம தளபதி அவர்கள் வந்து கையில் கன்னும் வாயில் சிகரெட்டும் வச்சிருந்தாரு. அதுக்கு நிறைய கண்டனமும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள். ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாலுமே நம்ம தளபதி அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம அதுக்கு பதிலும் சொல்லாம ஃப்ரீயா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அதை வச்சு நிறைய பேர் அரசியலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் மாணவ மாணவிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நல்லதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த கருத்து ரொம்பவே வரவேற்கப்பெற்றது. ஆனா இப்ப அவர் பண்ண விஷயம் கேவலமா இருக்கு. படத்துக்கு ஒண்ணு பண்றாரு, நிஜத்துக்கு ஒண்ணு பண்றாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு வராங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்தா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருந்தது. அதுல வந்து பெருமளவு எந்த எதிர்ப்பும் வந்து ஏற்படல. ஆனா ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது வந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தளபதி பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுல ரொம்ப கோபத்தோட உச்சியில ஒரு கழுத புள்ளி அடிச்சு விளாசுற மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலே வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருந்தது. அதுக்கப்புறமா வந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்து இங்க பிரச்சனையேன்னு சொல்லணுங்க. அதாவது நம்ம தளபதி அவர்களோட பாட்டு வந்து ரொம்பவே எப்பயுமே ஃபெமிலியரான பாட்டாவே இருக்கும். அதாவது அவர் வாய்ஸ்லனா ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலயும் வந்து அவர் வாய்ஸ்ல ஒரு பாட்டு, அதாவது நான் ரசிகர்களை வந்து மது பழக்கத்துக்கும் சிகரெட் பழக்கத்துக்கும் ஆளாக்குறதுக்கான ஒரு அடிப்படை தளமா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சாதாரணமாவே அவர் பேசுற விஷயங்கள் வந்து சர்ச்சையாகும். ஆனா இந்த மாதிரி வந்து படத்திலே காமிக்கிறாரு, அதாவது இளைய தலைமுறையை வந்து கெடுக்கிறாரா இளைய தளபதி அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகள் அவரை க்வெஸ்சன் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் வரலனாலுமே அவர் படத்துக்கு வந்து ஒரு விதமா நடிக்கிறாரு, மக்கள் கிட்ட ஒரு முகத்தை காட்டுறாரு, இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மில்லி உள்ள போனா கில்லி வெளியே வருவான் அப்படின்ற லிரிக்ஸ் தான் வந்து ரொம்பவே ஒரு தீயா பரவிட்டு இருக்குன்னு சொல்லணும். அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம முக்கியமா இளைய தலைமுறையை வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்குற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் ரெடி அப்படின்ற பாட்டோட ஃபர்ஸ்ட் லுக் வரும் போதே நம்ம அன்புமணி அவர்கள் வந்து நம்ம தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாரு நம்ம பாமக கட்சி அன்புமணி அவர்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே இப்ப இவர் சிகரெட்டோட டான்ஸ் ஆடி இருக்கிறது எல்லா கட்சி தலைவரையும் வந்து திரும்பி பார்க்க தான் வச்சிருக்கு. ஏன்னா இவர் அரசியலுக்குள்ள நுழைய போறேன்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால இவருக்கு அரசியலுக்குள்ள வர தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நம்ம தளபதி அவர்கள் அடுத்தடுத்த படத்துல என்னென்ன மூவ் இருக்கு அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அமைதியாக இருக்க காமேஷ்.